தேவன் கொடுத்த இந்த இனிய நாளின் காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு எல்லை போரில் ரெண்டு நண்பர்கள் களத்தில் இருந்தாங்க. எதிரிகளோடு போராடும் போது ஒரு நண்பனுக்கு குண்டடிப்பட்டது, அதனால விழுந்துட்டான். மற்றொரு நண்பன் அவனிடம், கவலைப்படாத அப்படின்னு சொன்னான். பின்பு கமாண்டர்கிட்ட போய், நான் என்னுடைய நண்பனை எப்படியாவது தூக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு உத்தரவு கேட்டான். ஏன்னா அவன் நண்பன் இருந்தது எதிரிகளுடைய படை இருந்த இடத்துல அவன் விழுந்து கிடந்தான். கமாண்டர் அவன்கிட்ட, நீ போறது சரியில்லை, அங்க போனா உனக்கே ஆபத்து வந்துடும் அப்படின்னு ரொம்ப ஹார்ஷா பேசிட்டாங்க. இருந்தாலும் அவன் தன்னோட உயிரை பொருட்படுத்தாது ஓடி போய் தன் நண்பனை காப்பாற்ற ஓடினான். மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு போனான். மருத்துவர் அவனை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க. கமாண்டரும் அவன்கிட்ட, நான் தான் அப்பவே சொன்னல, நீ தான் கேட்கல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வீர என்ன சொன்னான் தெரியுமா, நான் போனது சரிதான் கமாண்டர், அது எப்படி சரியாகும் அப்படின்னு கமாண்டர் கேட்டாங்க. அதுக்கு அவன், நான் போகும்போது என் நண்பன் உயிரோடு தான் இருந்தான், என்னை காப்பாற்ற நீ வருவா என்று எனக்கு நல்லாவே தெரியும் நண்பா அப்படின்னு சொல்லி என் மடியில தான் இறந்து போனான் அப்படின்னு சொன்னான். இது போன்று நண்பர்கள் கிடைப்பது எளிது, ஆனால் உயிருக்கும் மேலான நண்பன் கிடைப்பது கடினம். ஆனால் நம் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு உறுதுணையாக நம் பாவம், சாபம், வியாதி, வறுமை என எல்லாவற்றிற்கும் தன் ஜீவனையே தந்த நம் இயேசு அன்றும் இன்றும் என்றும் நம்மோடு கூட தான் இருக்கிறாங்க. இன்றைய நாளுக்கான வெளிச்சத்தின் வார்த்தை, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. யோவான் 5:13. வசனத்தை பிடிச்சு கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவை உங்கள் நண்பனாக கொண்டு வாழ்க்கையை தொடருங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ.